வணக்கம் அன்புநேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி. பேசுறது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், பேச்சாளர் டாக்டர் கரு கரு கருப்பையா, B.S.M.S.D.Astro. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, மிதுனம் ராசி அன்பர்களுடைய ராகு கேது 2023 பலன்கள். மிதுனம் ராசி அன்பர்களுடைய 2023 ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் பார்க்க போகிறோம். வரக்கூடிய 8/10/2023 ராகு கேது பெயர்ச்சி ஆகிறாரு. 18 மாதங்கள் இந்த பலன் இருக்கும். வரக்கூடிய அதாவது 8/10/2023 வரக்கூடிய அதிலிருந்து ஒரு 18 மாதங்கள் இந்த பலன்கள் இருக்கும். குறிப்பாக வந்து 11 இடமான லாபஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் உங்களுக்கு 10 வீடான தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாங்க. 5 இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தவர், புத்திரஸ்தான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் வந்து 4 இடமான வீடு மனை வாகனம் மாத்திருஸ்தானத்துக்கு கேது போகிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்னா, லைஃபை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். பேலன்ஸ் பண்ண கற்றுக்கக்கூடிய, சரிசமமாக வச்சுக்கக்கூடிய காலமாக நீங்கள் வச்சுக்கணும். குறிப்பாக வந்து இந்த காலங்களில் உங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கும். அதற்கேற்றாற்போல் சவால்கள் இருக்கும். சவால்களை சமாளித்து வளர்ச்சி அடைய வேண்டும். சவால்களை சமாளித்து வளர்ச்சி அடைந்தால் இந்த வளர்ச்சி உங்களுக்கு நிலையானதாக இருக்கும். ங்களா, சவாலை சமாளின்னு சொல்கிறோம்ல, சவாலை சமாளி, சவாலை சமாளிச்சுட்டா வளர்ச்சி உறுதி. அப்போ ஒவ்வொரு கால் வைக்கும்போதும் விழிப்பாக வைக்கணும். இனி வரும் காலங்களில் வெற்றி நிச்சயம், பட் இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரங்களில் வெற்றி இருக்குன்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் நீங்கள் அந்த வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு கால் வைக்கும்போதும் விழிப்போடு வைக்க வேண்டும். மாற்றம் ஒன்றே நிலையானதுன்னு சொல்லுவாங்க சித்தர்கள், சொல்லுவாங்க மாற்றம் ஒன்றே நிலையானதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா மாற்றமும் வரும். என்னென்ன மாற்றம் சார் வரும்? தொழில் மாற்றம் வருமா? மாற்றம் வரும். வேலை மாற்றம் வருமா? மாற்றம் வரும். இடமாற்றம் வருமா? இடமாற்றம் வரும். வீடு மாற்றம் வருமா? வீடு மாற்றம் வரும். சொல்லுவாங்க சார், வாடகை வீட்டில் இருக்கோம், இந்த வீடு ஒத்துக்கலை சார், அடுத்த வீட்டுக்கு போகலாமா? போகலான்னு ஜோதிட சாஸ்திரங்களில் பொதுவாக கூறப்பட்டிருக்கு. சொல்வது அனைத்தும் பொது பலன்கள் தான். ஏன்னா உங்களுடைய தசா புத்திகள் மாற்றம் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாற்றம் அடிப்படையில் மாறும். உங்களுடைய பாவ கட்டத்தில் சில கிரகங்கள் மாற்றம் இருக்கும், அதில் நம்ம மாற்றம் இருக்கும். இது கோச்சார பலன்கள். கோச்சார பலன்கள் அடிப்படையில் வீடு மாற்றலாம்னா மாற்றலாம். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. புதிய வீடு கட்டுறதுனா பார்த்துக்குங்க. ரொம்ப நாள் புதிய வீடு கட்ட முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு புதிய வீடு கட்டலாம். புதிய வண்டி வாகனங்கள் சேர்க்கை அமையும் ஜோதிட சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து தொழில் முறை மாற்றம் அமையும். அந்த மாற்றத்தை கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா, வீண் விரயங்கள் வரலாம், வீண் விரயங்கள் வரலாம். வராமல் இருக்கிறதுக்கான வழி என்னங்கிறது முன்கூட்டியே ஆரம்பிச்சுக்கணும். குறிப்பாக வந்து 10 இடத்துல ராகு பவன் வர்றதுனால உங்களுக்கு வந்து நிறையா, அதாவது புகழ், அந்தஸ்து, குணம், தோற்றம் எல்லாமே பயங்கரமாக மாறும். தொழில் வளர்ச்சி அடையும். பட் இருந்தாலும் அந்த வரக்கூடிய வருமானத்தை, நல்ல வளர்ச்சி வரும், வளர்ச்சிக்கேற்ற வருமானம் வரும், அந்த வருமானத்தை தக்க வைத்து சேமிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிக்கணும். இதனால் வரை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து திருமணமாகவில்லைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருப்பவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல குவா குவா சத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜோதிட சாஸ்திரங்களில் பொதுவாக கூறப்படுது. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அடியனிடம் அனுப்பி பார்க்குறேன்னா பார்த்துக்கங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 97 91 29 54 33, 9799125433. உங்களுடைய சுய ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டு, கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக பணம் அனுப்பிட்டு, வெளிநாட்டுக்காரவங்களாம் மணி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பணம் அனுப்பிவிட்டு உங்களுடைய ஆலோசனைகள் எங்கிட்டிருந்து ஆலோசனைகள் பெறனா பெற்றுக்கொள்ளலாம், கேட்டுக்கிறேன்னா கேட்டுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது 4 இடத்துல கேது வர்றதுனால உங்களுடைய அம்மாவினுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக வந்து வீண் வாதங்களை, வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய அம்மாக்கிட்ட வீண் வாதங்களை, வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. அம்மா வந்து தொலைதூர பயணங்களை தவிர்க்கணும். உங்களுடைய தாயார் வந்து தொலைதூர பயணங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இரவு பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக உணவு முறை கட்டுப்பாடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் சித்தர்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி உடம்பை பேணி காக்கணும் தாயார். அவங்களுடைய உடல் மற்றும் மனநிலையை கரெக்டாக பேணி காத்து வச்சுக்கோங்க. தேவையற்ற மனக்குழப்பங்களை நீங்களும் கொடுக்காதீங்க, அவங்களும் ஆகாமல் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். வராமல் தவிர்ப்பதற்கான வழிகள் என்னவென்று நீங்கள், அம்மாவுக்கும் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். வராமல் தவிர்ப்பதற்கான வழிகள் என்னவென்று முன்கூட்டியே அறிந்து கொள்ள வேண்டும். பேச்சு நிதானமாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்துக்கள் இதனால் வரைக்கும் வரலை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமையணும்னா நீங்கள் அந்த சவாலை சமாளிக்கக்கூடியவனாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். குறிப்பாக அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு வாங்கி பேசணும். நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும்.
அப்பாவுடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, அம்மாவுடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறேங்க. இவ்வளோ நாள் ரொம்ப நான் வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஓவராக கஷ்டப்பட்டேன், இந்த கஷ்டத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, என்னை போல் கஷ்டங்கள்லாம் யாரும் பட்டிருக்க முடியாது, படாத கஷ்டம், அஷ்டமதி சனி இருந்து அஷ்டமசனீஸ்வரர் இருந்தார், திருப்பி வக்கரமாகி வந்து திருப்பி எங்கிடத்துல வந்திருந்தாப்புல, இப்போ அப்படின்லாம் ரொம்ப சொல்லுவாங்க. இப்போ என்ன சார் பண்ணுறது, நம்மளுடைய நம்ம உழைச்சதுக்கு அடுத்தவங்க கிரெடிட் வாங்கிட்டு போகிறாங்களே, நாலு பேர் சேர்ந்து உழைச்சோம், அதில் அதிகமாக உழைச்சது நான் தான், எனக்கு தெரியும், அந்த வேலை பார்த்தவங்களுக்கும் தெரியும், அந்த உயர் அதிகாரிக்கும் தெரியும், பட் இருந்தாலும் இன்னொருத்தவங்க கிரெடிட் வாங்கிட்டு போயிட்டாங்க, எனக்கு அந்த கிரெடிட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டிருக்க மாட்டீங்க, வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த வருத்தங்களுக்கெல்லாம், அந்த மனதில் பட்ட காயங்களுக்கெல்லாம் மருந்து போடக்கூடிய காலமாக இந்த காலம் வரும், ஓகேங்களா? அப்போ மிகச்சிறப்பான காலமாக அமையக்கூடியது, அமையப்போகிறது. அப்போ நீங்கள் கொஞ்சம் அதை, இப்போ கடவுள் வந்து ஒரு அடி தான் வைப்பார், நீங்கள் நாலடி எடுத்து வைக்கணும், ஓகேங்களா? அப்போ கடவுள் கண் திறக்கிறார், வழி உங்களுக்கு ஒரு நீங்கள் செல்லக்கூடிய பாதைகளில் வந்து ஒரு நல்ல வழியை காட்டுறார், அந்த வழியில் நீங்கள் கரெக்டாக போங்க, அந்த வழியை தக்க வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த வழியை தக்க வச்சுக்கோங்க. வரக்கூடிய நண்பர்களை, பழைய நண்பர்கள்ட்ட நல்ல பாசமாக இருந்துக்குங்க, கல்லூரி பள்ளி நண்பர்கள்ட்ட கொஞ்சம் பாசமாக இருந்துக்குங்க. குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பள்ளி மாணவர்களுடைய படிப்பு இனி வரும் காலங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். மறதி பிரச்சனைகள் இருந்தால் தீர்வு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து விநாயகர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு ரொம்ப முக்கியமாக, மிதுனராசி என்பவர்கள் வந்து பெருமாள் வழிபாடு, திருப்பதி பெருமாளை வந்து ஒரு முறையாக சென்று வழிபட்டு வர்றது நல்லது. திருப்பதி பெருமாளை, திருப்பதி வெங்கடாச்சலபதியை சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். அருகில் உள்ள பெருமாள் கோயில்களுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் கரெக்டாக போயிட்டு இப்போ நீங்கள் வந்து துளசி மாலை வச்சு வழிபடலாம், ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வச்சு வழிபடலாம், வெண்ணெய் சாற்றி வழிபடலாம், ராயர் கோயில் போயிட்டு வரலாம், ராயர் அப்படிங்கிற ஒரு பெருமாள் இருக்குது அவங்கள வழிபட்டு வரலாம், பதினெட்டாம் படி கருப்பர் வந்து வழிபட்டு வரலாம். குறிப்பாக வந்து அழகர் கோயிலில் கீழே இருக்க பதினெட்டாம் படி கருப்பரையும் வழிபட்டுட்டு, அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை அந்த அழகரையும் வழிபட்டுட்டு, மேலே இருக்க முருகனை வழிபட்டு வர்றது உங்களுக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வந்து இந்த அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் ஓரளவு நல்லாயிருக்கும், காக்கிச்சிட்டை பணியாளர்களுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப முக்கியமாக திரைத்துறையில் இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம்னு சொல்லலாம். ரொம்ப சான்ஸ் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உங்கள் திறமை பிரதிபலிக்கக்கூடிய காலம் இருக்குது. என்ன வாய்ப்பு வந்தாலும் அந்த வாய்ப்பை தக்க வைத்து கொண்டு அந்த வாய்ப்புகளை உங்கள் திறமையை காட்டி நிச்சயம் வளர்ந்து வாங்க. அது மாதிரி வந்து பத்திரிக்கை துறையில் இருக்கவங்களுக்கு, ஊடகத்துறையில் இருக்கவங்களுக்கு ஓரளவு பரவாயில்லாமல் தான் இருக்குது. ஒரு நல்ல பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஜோதிட சாஸ்திரங்களில் பொதுவாக கூறப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா, குறிப்பாக அந்த பொறுப்புகளை தக்க வச்சுக்கிற மாதிரி உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அதில் பண்ணி அதில் வெற்றி பெற்று ஒரு பொதுநலமாக இருந்து நிச்சயம் வெற்றி பெற்றீங்கன்னா, நிச்சயம் அதுக்கு பொதுநலமாக இருந்து அதுக்கான வேலைகளை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். காக்கிச்சட்டை பணியாளர்களுக்கு ஒரு நல்லாவே இருக்குன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்களில் பொதுவாக கூறப்பட்டிருக்கு. குறிப்பாக நீங்கள் வந்து இந்த காலங்களில் வண்டி வாகனங்களில் ஒரு 18 மாதங்காலங்கள் அதுக்கு அடுத்தும் சரி, ரொம்ப முக்கியமாக வண்டி வாகனங்களை கவனமாக இருந்துக்கங்க, பேச்சில் நிதானமாக இருந்துக்குங்க, வீண் கோபங்களை தவிர்த்துக்குங்க, வீண் வாதங்களை தவிர்த்துக்குங்க, யாருக்கும் ஜாமீன் கழுத்து போட்டுற வேண்டாம். பஸ் பயணங்களில் பெண்களாக இருந்தால் பஸ் பயணங்களில் பரிசு பத்திரமாக வச்சுக்க, குடும்ப பெண்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க, கணவன் மனைவி உறவுகளிட்ட இதனால் வரைகிறது வந்து சிறு சிறு சண்டை சச்சரவுகள்லாம் இனிமேல் இருக்காது, ரொம்ப சுமூகமான ஒரு பாசமான குடும்பமாக இனி அமையும். குழந்தைகளுடைய உடல்நலம் தீரக்கூடியதாக இருக்கும், குழந்தைகளுடைய உடல்நலம் இதனால் வரைக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் இருந்திருக்கலாம், அந்த உபாதைகள்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெற்றவங்களாக இருப்பாங்க. நல்ல உணவு, இந்த காலங்களில் நீங்கள் வந்து உணவு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏன்னா உழைக்கக்கூடிய காலம் வரப்போது, அந்த உழைப்புக்கு ரொம்ப முக்கியமானது உணவு தான், அந்த உணவு நல்லா எடுத்துக்கோங்க. இரவு தூக்கத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக பேச்சு நிதானமாக இருந்துக்கோங்க, ஓகேங்களா? வண்டி வாகனங்களை கவனமாக இருந்துங்க. மேலும் மற்றொரு நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், பேச்சாளர் டாக்டர் கருப்பையா B.S.M.S.D.Astro. அடியேன் வந்து அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் இருக்கிறனால, அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவக்கூடிய பண B.S.M.S. படித்ததுனால, குறிப்பாக தோல் மற்றும் மண்ணல சிறப்பு மருத்துவராக இருக்கிறனால அது தொடர்பு ஆலோசனை பெறலாம் பெற்றுக்கலாம். ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, இல்லை நேரில் வந்து பார்க்கணும் விருப்பப்படுறவங்க பார்த்துக்கலாம். ஆன்லைனில் பார்க்குறதா இருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் சுயஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சுட்டு கூகுள் பே ஃபோன்பே மூலமாக பண அனுப்பிட்டு, வெளிநாட்டுக்காரில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அனுப்பிட்டு கேட்டுக்கிறனாலும் கேட்டுக்கலாம். பேச்சாளராக இருக்கிறனாலும் அது தொடர்பாக நீங்கள் ஆலோசனை பெறலாம் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.